வேலை செய்யும். அது எந்த மாதிரி இருந்தால் யோகங்கள், அப்படி இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அந்த மாதிரி அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த ராசி கட்டத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அது வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தபடியாக இந்தந்த வயசுக்கு, நம்மளுடைய வயது காலத்திற்கு என்ன கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும், என்ன கிரகங்கள் அது அன்னைக்கு நம்மளுக்கு செயல்படும், அந்த கிரகங்களை நம்ம எப்படி செயல்படுத்துறது. அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த லைவ் செக்ஷனை பார்த்தா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? சரி, நம்ம முதல்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கஜசேரி யோகம். இந்த கஜசேரி யோகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, குரு சந்திரன் வந்து இருந்தால் நம்ம கஜசேரி யோகம், குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு சந்திர யோகம் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்கிறது தான் நம்மளுடைய விஷயத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நான் அது என்ன மாதிரி இருந்தால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு போகிறோம். குருவும் சந்திரன், இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது சேர்ந்து இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க, குருவோடைய அமைப்பும் சந்திரன் அமைப்பும் சேர்ந்தாலே, அல்லது பார்வை பார்வை, சரிங்களா? சரி, ஒவ்வொருத்தருக்கு சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த யோகமா அப்படின்னு கேட்டால், சேர்ந்து இருந்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பு, அடுத்தது பார்வை இருந்தாலும் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு உண்டு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குருவோடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் இரண்டும், இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குருவோடைய அமைப்பில் வேலை செஞ்சாலோ, இல்லை குரு அமைப்பு சந்திரனுடைய வேலை செஞ்சாலோ, உங்களுக்கு அந்த யோகத்தை கண்டிப்பாக 70% கொடுத்துருவார். இதுலலாம் பார்வை சேரை வந்து பார்த்திங்கன்னா 100% இருந்தால், இது 70-80% அந்த சாரத்தில் வேலை செய்யும் போதும் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போது குரு அமைப்பு சேர்ந்தால் இதுக்கு, இதில் சந்திரனுக்கு கேந்திரத்தில், இப்போ கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த யோகம் தான், சரிங்களா? உங்களுக்கு இதோட யோகத்தோடைய பேரு கஜ கேசரி யோகம். இதுக்கு பார்த்தீங்க குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க, குரு சந்திர யோகம். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு சொல்லுவோம். இப்போ இந்த கஜ சேகரி யோகம் அப்படிங்கிறது குரு சந்திரன் பார்வை, குரு சந்திரன் சேர்க்கை, அடுத்தது சந்திரனுக்கு கேந்திரத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் குரு இருந்தாலும் இந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சந்திரனுடைய சாரத்தில் குரு இருந்தாலோ, இல்லை குருவுடைய சாரத்தில் சந்திரன் இருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த யோகம் இருந்தால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகத்தில் யானை பலம் நம்மளுக்கு உண்டாகும். யானை பலம் நம்மளுக்கு, யானை பலம், சிங்கத்தின் வலிமை, வீரியம். யானை பலம்னா என்னங்க, என்ன வேணாலும் சாதிக்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கத்துடைய வீரம் அப்படின்னா, நாலு பேர்த்த வச்சு வேலை செய்யணும் அப்படின்னா சிங்கத்துடைய வீரம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அப்போது ஒரு சிங்கத்தின் ஒரு வீரமும் இந்த பலம் உள்ளவர்களுக்கு இருக்கும், யானையோடைய பலமும் இருக்கும். அப்படின்னா எடுத்து எதையும் நிறுத்துறதுக்கு இல்லை. யானை பலம் என்றால் என்னன்னா ராஜபோக யோகம். ஒரு ராஜா பட்டத்து யானைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் சகல யோகத்தையும் சகல வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் இதில் இருக்கு அமைப்பு இருக்கு. அடுத்தது புகழ், அந்தஸ்து, அந்தஸ்து கௌரவம், இது அனைத்துமே இந்த யோகத்தில் கிடைக்கும். புரியுதுங்களா? புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது அனைத்துமே மதிப்பு எல்லாமே இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதில் எனக்கு குரு நீசமாயிடுச்சு, சந்திரன் வந்து உச்சமாயிடுச்சு. இப்போது சந்திரன் உச்சமான ஒரு அமைப்புக்கு நேர் அமைப்பில் தான் குரு வந்து நீசமாகிறார், கரெக்டுங்களா? சரி, குரு உச்சமாகக்கூடிய அமைப்பில் சந்திரன் வந்து நீசமாக, ஐ மீன் பார்த்தீங்கன்னா குரு நீசமாயிடுச்சு, சந்திரனுடைய அமைப்பில் பார்வை, உங்களுடைய சந்திரன் எங்கேயாவது இருக்காரு, இப்போது பார்வை வந்து 5,
7, 9 இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் நீசம் ஆயிட்டாரு. இப்படி வச்சுக்கோங்க, குரு வந்து உச்சமாக இருக்காரு கடகத்தில், அவருடைய அமைப்பில் உச்சமாகி சந்திரனுடைய அமைப்பு எங்கேயாவது நீசமே அவருடைய பார்வை பட்டிருந்துச்சுனாலோ, இல்லை குரு உச்சமே ஆகலை, உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருந்து சந்திரனுடைய அமைப்பு நீசமான பார்வையாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த பார்வை, இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இவருடைய பவர் முழுமையான பவராக இவங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ இந்த யோகத்தில் இவ்வளவும் 100% அமையுது அப்படின்னா, அந்த மாதிரி நீசமான அமைப்பு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களை ஜாதகம் இருந்துச்சுன்னா 75% உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் இதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நோட் பண்ணிக்கலாம்.